ஹலோ, வணக்கம். இது டாக் வித் தமிழ். மனிதா மனிதா, இனி உன் விழிகள் சிவந்தார் உலகம் விடியும். ஸ்டெர்லைட் போராட்டம், தூத்துக்குடியில் நடந்த வன்முறை வெளியாட்டங்கள்லாம் நீங்க பாத்தீங்க. இதுல பொதுமக்கள் மேல தப்புன்னு சொல்லிட்டு கூட சிலர் தங்களை நியாயப்படுத்த விரும்புறதையும் அவங்க யாரு அப்படிங்கறதையும் நல்லா புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புறேன். இப்ப வந்து முதல்ல தொலைக்காட்சிகள், தொலைத்தொடர்பு சாதனங்கள் எல்லாத்தையுமே தடை செஞ்சதுக்கு அப்புறம், அதாவது இருட்டடிப்பு செஞ்சதுக்கு அப்புறம், இந்த காணொலி கூட தூத்துக்குடி திருநெல்வேலி நண்பர்களால் பார்க்க முடியாது அப்படிங்கிறப்போ வந்து ஒரு விஷயங்கள் வந்து நல்லா புரியுது. இந்த அரசு யாருக்கானது, மக்களுக்கானதா இல்ல கார்பரேட் கம்பெனிகளுக்கானதா அப்படிங்கிறது கூட சந்தேகமா இருக்கு. அதே நேரத்துல இந்த அரசு மக்களுக்கு நல்லது பண்ணுமா பண்ணுமா அப்படிங்கிறது இது வரைக்கும் பண்ணலான்னு தான் தோணுது. இதுமே இருக்கு மேலேயும் பண்ணுமா இல்ல இன்னும் 3 வருஷம் என்ன பண்ண போகுது அப்படிங்கிற நினைக்கும் போதே கொஞ்சம் மனசு கொடூரமா இருக்கு. அந்த நேரத்துல ஸ்டெர்லைட் பத்தி ஒரு சில விஷயங்கள் நமக்கு வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சில வந்து இது திமுகவோட சாதி, திமுகவோட ஆட்சியாளர்கள் எங்க போனாங்க, திமுகவோட எம்எல்ஏ குறிப்பா தூத்துக்குடி எம்எல்ஏ அப்படிங்கிறவங்க வந்து திமுகக்காரங்க தான், அந்த எம்எல்ஏ எங்க போனாங்க, போராட்டம் வரும்போது வந்து போராடிட்டு உப்புக்கு போராடிட்டு கைதாகி போயிடுறாங்க, மற்றபடி பாதிக்கப்படுறதெல்லாம் பொதுமக்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து மக்கள் அதிகாரம், அப்புறம் இன்னும் சில சின்ன சின்ன கட்சிகள் செஞ்ச அமைப்புகளோட நிர்வாகிகள் வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஒரு சிலர் இறந்திருக்காங்க. அந்த ஸ்டெர்லைட் அப்படிங்கறது வந்து அமைப்பானது வந்து இந்த ஸ்டெர்லைட் ஆலையோட ஓனர் அப்படிங்கிறவர் வந்து வேதாந்த குரூப்போட தலைவர் அனில் அகர்வால் அப்படிங்கிறவர். இதோட தலைமையிடம் அப்படிங்கிறது வந்து லண்டன் தான். நிறுவன பெயர் வேதாந்த ரிசர்ச். அமைந்துள்ள இடம் வந்து தூத்துக்குடி. முக்கிய உற்பத்தி வந்து தாமிரம். இங்கிருந்து தாமிரம் அப்படிங்கிறவங்க காப்பரை வந்து எடுக்கிறாங்க. கழிவு உற்பத்தி அப்படிங்கிறது வந்து இல்ல மிச்சமானது கழிவு உற்பத்தி அப்படிங்கிறது வந்து தங்கம், சல்ஃபியூரிக் அமிலம், பாஸ்பரிக் அமிலம் போன்றவற்றை அதையும் வித்துறாங்க. முதலில் தேர்ந்தெடுக்கப்படும் இடம் வந்து குஜராத். அனுமதி மறுத்த மாநிலங்கள் சொன்னா குஜராத், கோவா, கர்நாடகா, கேரளா. அதாவது குஜராத் தாண்டி, கோவா தாண்டி, கர்நாடகா தாண்டி, கேரளா தாண்டி தான் இங்க வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு இடத்துல அமைச்சாங்க, அதாவது மகாராஷ்டிராவில் ஒரு இடத்துல இந்த நிறுவனத்தை அமைச்சாங்க. அந்த நிறுவனத்தை வந்து மக்கள் வந்து விரட்டி அடிச்சு மறுபடியும் அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு. அனுமதித்து தந்து பிரச்சனை தந்த இடம் அப்படிங்கிறது வந்து 1993 மகாராஷ்டிராவில் உள்ள ரத்னகிரி அப்படிங்கிற இடத்துல தான். அங்க வந்து அப்போதைய முதல்ல வந்து சரத்பவார். அங்க வந்து மாம்பழம், இப்ப நம்ம சேலத்து மாம்பழம், மல்கோவா மாம்பழம் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ரத்னகிரியில வந்து ஒரு காலத்துல மாம்பழம் நல்ல ஃபேமஸா இருந்துச்சு. அங்கதான் அங்க விளையிற மாம்பழம் தான் இந்தியா ஃபுல்லா இதை விற்பனை செஞ்சப்பட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்டெர்லைட் ஆலையினால அந்த மாம்பழ உற்பத்தி வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சி இப்ப வீழ்ச்சி அடைஞ்சு இப்ப எதுவுமே இல்லாம ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ முன்னாடி வந்து அந்த 1993 சரத்பவார் அப்படிங்கிறவர் வந்து முதலமைச்சர் இருந்தப்போ அந்த நிறுவனத்தை வந்து ஃபர்ஸ்ட் அனுமதிச்சாங்க. ஆனா மக்கள் போராட்டத்துக்கு அப்புறம், மக்கள் உள்ள இறங்கி அடிச்சதுக்கு அப்புறம் அந்த நிறுவனத்தை அங்க விட்டு கலைச்சிட்டாங்க. அதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு. தமிழ்நாட்டுல அப்போதைய முதல்வர் இருந்தவர் ஜெயலலிதா தான். அவங்க வந்து என்ன காரணம் அப்படின்னா, தூத்துக்குடிக்கு வந்து வேலை வாய்ப்பு நிறைய, அந்த மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு நிறைய கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்தை உள்ளவரை அனுமதிச்சாங்க. அதாவது 1994 வந்து அங்கிருந்து விரட்டப்பட்டு 1994 வந்து இங்க வந்துச்சு. அதுக்கப்புறம் ஆரம்பத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள், ஒரு 1000-2000 பேருக்கு வேலைகள் கொடுத்தது என்னவோ உண்மைதான் அப்படின்னு சொல்றாங்க. 1994 அனுமதி அளிக்கப்பட்ட அந்த ஆலைகள் வந்து 1996 இறுதியில் கட்டுமான பணிகள்லாம் முடிஞ்சு வேலைக்கு, அதாவது வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. அது அந்த வந்து இருந்துச்சு. அப்போ வந்து 1996 வந்து ஒரு சில போராட்டங்கள் நடந்திருக்கு, எதிரான போராட்டங்கள் வந்து அப்போவே ஆரம்பிச்சிருக்காங்க. 1996 ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனாலும் இந்த தண்டை வந்து நீத்து போச்சு. நமக்கு பொதுவாகவே தெரியும் தின்மாண்டங்கள் வந்து, சாதி சண்டைகள் வந்து நல்லா இருக்கும். அப்புறம் 1994-96 அந்த ரேஞ்சில் வந்து கண்டிப்பாக நிறைய நடந்துச்சு. அந்த நேரத்தில் வந்து மக்கள் பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்ததுனால ஒற்றுமையாக போராட முடியல. அதுக்கப்புறமா இந்த பிளான்ட்டுக்கு எங்கிருந்து தண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா தாமிரபரணி. தாமிரபரணியில் ஏற்கனவே பெப்சி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தண்ணி எடுக்குங்க, அது பிரச்சனை அங்கே கொஞ்சம் ஓடிட்டு இருக்கு. இது கடைமடை அப்படிங்கிற இடத்துலனா கூட இங்கேயும் அந்த நிறுவனத்திலிருந்து அங்கிருந்து தண்ணி எடுக்கிறாங்க, தண்ணி அங்கிருந்து அரசே வழங்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆலைக்கு எதிராக வழக்கு பதிவு இப்பவும் இல்லைங்க. 1997 நவம்பர் 7 அப்பவே இந்த வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. 1997 வழக்கு பதிவு செய்யும் போது இந்த இடத்துல வந்து 7 சிலிண்டர்கள் வெடிச்சதுனால பாதிப்புக்குள்ளாச்சு அப்படின்னு சொல்லி வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இதுக்கப்புறம் 2-3 தடவை நல்லா வெடிச்சதுக்கு அப்புறம் 4வது முறை மறுபடியும் ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு. அந்த விபத்து அப்படி வந்து அமில குழாய் இருக்குல்ல, அமில குழாய் வெடிப்பு. அதுல வந்து அங்குள்ள பொறியாளர்கள் 5 பேரும் கூலித்தொழர்கள் 12 பேரும் இறந்துட்டதா சொல்றாங்க. ஆனால் பொறியாளர்கள், கூலித்தொழர்கள் இறந்தது வந்து வெளியே பெருசா வெளியே சொல்லவே இல்லை.
ஆனாலும் அதுக்கப்புறமும் போராட்டங்கள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அஞ்சாவது ஒரு விபத்து நடந்துச்சு, அது ஆயில் டேங்க் வெடிப்புன்னு சொல்றாங்க. அதனால யாரும் உயிரிழப்பு எதுவும் நிகழல. இருந்தாலும் அது வந்து பெரிய புகையை வந்துச்சு, அது வந்து நச்சு புகை வெளியாகி அங்குள்ள மக்களுக்கு எல்லாம் சந்தேகம் வர ஆரம்பிச்சு. என்னடா இது ஒரு தேவையில்லாத திட்டத்தை வந்து நம்ம கொடுத்துட்டோமேனு மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா விழிப்புணர்வு அடைகிறாங்க. அதுக்கப்புறம் 2005 தான் கொஞ்சம் கொஞ்சமா அதை பத்தின விழிப்புணர்வு வெளியே வந்து எல்லாருக்கும் வந்து இதுக்கு எதிராக வந்து குரல் கொடுக்கணும் அப்படின்னு தோணுது. அதுக்கப்புறம் வந்து வைகோ அப்படிங்கிறவர் வந்து வைகோபாலசாமி அப்படிங்கிற அரசியல்வாதி இருக்காருல, மதிமுகவோட பொதுச்செயலாளர் வந்து இந்த ஆலயம் வந்து மூடணும் அப்படின்னு சொல்லி 1998 போராடிட்டு இருக்காரு. 2018 வந்து வெற்றி பெறாரு. அதாவது உச்சநீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றம் வந்து இந்த ஆலயம் வந்து மூட சொல்லிடுது. இந்த தீர்ப்பு வந்து ஒரே மாதத்திலேயே 100 கோடி ரூபாய் அபராதம் கட்டி மறுபடியும் ஆலய துவங்க அனுமதி அளிக்கிறாங்க உயர்நீதிமன்றம். ஆண்டுக்கு 1,00,000 டன் காப்பர் உற்பத்தியை 2 மடங்கு, அதாவது 2,00,000 டன்னா மாத்துறதுக்கு அனுமதி தரணும் அப்படின்னு சொல்லி, ஆலய விரிவாக்கம் செய்யறதுக்கு அனுமதி வேணும்னு சொல்லி இந்த வேதாந்த குழுமம் வந்து அப்பீல் பண்ணிருக்கு. தமிழ்நாடு பசுமை வாரியம் வந்து முதல்ல தடை விதிச்சிச்சு, அப்புறமா அனுமதி வாங்கிச்சு. இதனால அரசும் இதுக்கு மேலாம் அனுமதி வாங்கிச்சு. இதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கடைசியா 17 பேர் சுட்டுக் கொள்றாங்க. அதாவது டிவில என்ன சொல்றாங்க அப்படின்னா 12 பேர் அப்படின்னு சொல்லி கடைசியா அப்படி சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு சிலர் வந்து 17 பேர் வரை செத்துருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா களத்துல நின்று பார்த்தவங்க வந்து கண்டிப்பா இதுல வந்து 30க்கும் மேற்பட்டவர்கள் எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி அதிகாரப்பூர்வம் இல்லாத செய்திகளை வந்து பரப்பக்கூடாது அப்படிங்கிறது தான் அரசோட ஆணையா இருக்கும். அதனாலதான் டிவி இன்டர்நெட் எல்லாம் கட் பண்றாங்க. அரசு அறிவித்த வரவுக்கு 12 பேர் இப்ப இறந்திருக்கிறதா சொல்றாங்க. இதுக்கப்புறம் எத்தனை பேர் இறக்க போறாங்கன்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர் வந்து படுகாயத்துல உயிருக்கு போராடிட்டு ஆஸ்பத்திரியில இருந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்போ வந்து ஸ்டெர்லைட் தேவையா இல்லையா அப்படிங்கறத வந்து எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த அரசு தேவையா இல்லையா அப்படிங்கறது தான் பார்க்க வேண்டியிருக்கு. உண்மையாவே ரொம்ப துரதிருஷ்டமான விஷயம். இப்போ நான் மட்டும் என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி ஒரு வீடியோ மட்டும் தான் போட முடியும். உங்களால வந்து உங்களோட எதிர்ப்பை உங்களால ஒரு பதிவுனாலயோ ஒரு வீடியோனாலதையும் பண்ண முடியும். நிறைய பேர் கேட்கலாம் இந்த வீடியோனால இந்த ஒரு பதிவுனால ஃபேஸ்புக்ல பேசிட்டனால மட்டும் என்ன மாறிடுற போகுது அப்படின்னு சொல்லி. இதுதான் முதல் விதை. பேசுவோம், ஆரம்பிப்போம். எது நல்லது எது கெட்டதுன்னு பேசலாம். பேச பேச எது நல்லது கெட்டதுன்னு நமக்கு நல்லா தெரியும். பை.